பார்க்க போறோம் அப்படின்னா ரால் பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக வைக்கலாம்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ரால் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கிராம்பு, நட்சத்திர சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு பெரிய ஆனியன் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் தான் வந்து பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர், ஸோ வந்து நிறையாவே சேர்த்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் ஒன்று, ஆனியன் வந்து நல்லா வேகணும், பிரியாணிக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ஆனியன் ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் ரெண்டு பெரிய ஆனியனுக்கு ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சுட்டு இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து சீக்ரெட்டான ஒரு பேஸ்ட் வந்து தயாரிக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்களா, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டு சேர்த்துருக்கேன். இந்த பேஸ்ட் வந்து ரால் பிரியாணிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளியும் வெங்காயம் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ரால் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலாவில் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலாத்தூள், மல்லித்தூள், இந்த நாலு மட்டும் சேர்த்துக்குங்க. வேறு எதுவும் சேர்க்க வேணாம், இதுவே போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ரால்லேருந்து தண்ணி வரும். ஸோ தண்ணி இப்போ சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த டைமில் ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். ரைத்தாக்கு ஆனியன், கொத்தமல்லி, தயிர் இது மூணு சேர்த்து ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ரால் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அரிசி நான் வந்து ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். அந்த அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஆயிலில் வந்து ஒரு வாட்டி அரிசி கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த டைமில் நீங்கள் சால்ட்டும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது வேகிற வரைக்கும் நான் இங்கே ரால் ஃப்ரை பண்ண போகிறேன். ரால் ஃப்ரை வந்து நார்மலாக தான் ஆயில் ஊற்றிக்கிறோன்னா, அதுக்கப்புறம் ரால் போட்டுட்டு இதில் வந்து சால்ட்டும் மிளகாய்த்தூள் மட்டும் போட போகிறேன். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ பாருங்கள், பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா மூடி வைங்க, வேகட்டும். ரைத்தாவும் ரெடி ஆகி பாருங்கள். நான் பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தம் போட்டு வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் இருக்குது, தண்ணிலாம் நமக்கு வந்து குறையணும். ஸோ அதனால் தம் போட்டு வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்குங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி வைங்க. இப்போ பாருங்கள், ரால் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் சில்லித்தூளும் சால்ட்டு மட்டும் தான் போட்டேன். எவ்வளோ நல்லா ஸ்பைஸியாக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். இது ஒரு நல்ல காம்பினேஷன், இது கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். பாருங்கள், ஆயிலில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல கமுகமன்னு வாசம் வருது. பாருங்கள், அடி பிடிக்காமல் நல்லா வந்துருச்சு பிரியாணி. சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சுவையான ரால் பிரியாணி ரெடி. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye-bye.